ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ப்ராக்ஹெட் சேனல். உங்களோட கர்டனை ரிங்ஸோட வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கா? இந்த வீடியோ உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணும். நீங்கள் உங்களோட கர்டனை வாங்கி ஒரு வருஷம் ஆயிருக்கலாம். உங்களோட கர்டனில் தூசியை கூட காணலாம். நீங்கள் ரெகுலராக அதை டஸ்டிங் பண்ணால் கூட இன்னுமே உங்கள் கர்டன் வந்து டல்லாக தெரியும், கலர் கொஞ்சம் ஷேட் ஆகி தெரியும். ஸோ இனிமேல் டஸ்டிங் ஒர்க் ஆகாது, நீங்கள் கண்டிப்பாக வாஷ் பண்ணியே ஆகணும். ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு ரொம்ப லேசியாக இருக்கும். ஸோ வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கக்கூடும். கர்டனை ரிங்ஸோட வாஷிங் மிஷினில் போடும்போது மெஷின் சேஃபாக இருக்குமானும் உங்களுக்கு டவுட் இருக்கும். கர்டனை வாஷ் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா சில கர்டனோட ஃபேப்ரிக் ரொம்பவே ஹெவியாகவும் பல்காகவும் இருக்கக்கூடியது. கர்டன் அதோட ரிங்கோட பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக தான் இருக்கும். இருந்தாலும் அதை மிஷினில் வாஷ் பண்ணுறது சேஃபா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். நீங்கள் கர்டனை மிஷினில் வாஷ் பண்ணுறதுக்கு பல கிளீனிங் அரேஞ்ச்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணணும். அந்த ஸ்டெப்ஸ் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களோட கர்டனை ரிங்ஸோட வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ணலாமா? எப்பயுமே உங்களோட அந்த கர்டனோட ஃபேப்ரிக்கில் எழுதியிருக்கக்கூடியதை நோட் பண்ணுங்கள். ஹேண்ட் வாஷ் ஆர் மிஷின் வாஷ் அல்லது ட்ரை கிளீன் அப்படின்னு ஏதாவது ஒன்று எழுதியிருப்பாங்க. அதில் எழுதியிருக்க மெத்தடில் வாஷ் பண்ணுங்கள். இப்போ ரிங்ஸுடன் கூடிய கர்டனை எப்படி வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல போகிற டிப் உங்களோட ஒர்க்லோடை கம்மி பண்ணக்கூடியது. நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி ரிங்ஸுடன் கூடிய கர்டனை ஈஸியாக வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ணலாம். ரிங்ஸுடன் கூடிய கர்டனை வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஹேக்கிங் ஐடியா என்னென்னா, உங்களோட ஹேண்ட் கர்ச்சீஃப் அல்லது சாக்ஸ் அல்லது குழந்தைகளோட பைஜாமாவை யூஸ் பண்ணுறது. கர்டனோட ரிங்ஸில் இந்த துணியை கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணிவிட்டு இதை உங்கள் மிஷினோட சைக்ளிங்கில் போடுங்க. இந்த ட்ரிக்கை செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் அல்லது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கர்டனை வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ணுறதுனால என்னோடய மிஷினுக்கு ஏதாவது சேதம் ஏற்படுமான்னு உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்கலாம். உங்களோட மிஷின் பாதுகாப்பாக தான் இருக்கும். நீங்கள் உங்களோட கர்டனை மிஷின்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி கர்டனோட ஹூக்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க. மேலும் வாஷிங் மிஷினில் டெலிகேட் வாஷை செலக்ட் பண்ணுங்கள். இது உங்கள் கர்டன் சேதமடையாமல் பார்த்துக்கும். கர்டனை மிஷின்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி நல்லா தூசு தட்டிடுங்க. லிக்யூட் கிளென்சரை யூஸ் பண்ணுங்கள். இது உங்கள் கர்டனோட கலர் ஷேட் ஆகாமல் பார்த்துக்கும். வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட கர்டனை ட்ரையரில் போடலாம். ட்ரையரோட வெப்பத்தை லோவாக செட் பண்ணிக்கோங்க. இது உங்கள் கர்டனோட டெக்ஸ்சர் மாறாமல் பாதுகாக்கும். மேலும் விவரங்களுக்கு எங்களோட பிளாகை பாருங்கள். பிளாகோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் வரப்போகிற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் ப்ராட்ஹெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.